நம்ம எல்லாருக்குமே கிரிக்கெட் கேம் அப்படின்னா ஒரு பெரிய கிரேஸே இருக்குங்க. நாட்டளவில் நடந்தாலும் சரி, இன்டர்னல் லெவலில் நடந்தாலும் சரி, கிரிக்கெட் அப்படின்னா ரொம்ப ஆசையாக தான் நம்ம அதனோட ஸ்கோர் எல்லாம் கேட்டுட்ருப்போம். இப்போ கிரிக்கெட் பேட்டுகள் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற வீடியோவை நம்ம பார்க்கலாம். கிரிக்கெட் பேட்டுகள் பனிமலை பகுதியில் வளர்ற வில்லோம் மரத்திலிருந்து செய்யப்படுது. விளையிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆஸ்திரேலியா இங்கிலாண்டில் தயாராகிற பேட்டுகள் இங்கிலீஷ் வில்லோ மரத்திலிருந்து தயார் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தான் இந்தியாவில் தயாராகிற பேட்கள் காஷ்மீர் வில்லோ மரத்திலிருந்து தயாரிக்கிறாங்க. 15 to 25 இயர்ஸ் வரைக்கும் நீளமாக வளர்ந்துருக்கிற வில்லோ மரத்தை முதல்ல வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டி எடுத்த மரத்தை 30 இன்ச் அதாவது 2.5 அடி அளவில் துண்டாக போட்டுக்கிறாங்க. அந்த மரத்துண்டை நாளாக பிரித்து ஒவ்வொரு துண்டையும் அப்ராக்சிமேட்டாக பேட் வடிவத்துக்கு அறுத்து எடுத்த பிறகு கிட்டத்தட்ட 6 வார காலத்துக்கு காற்றில் காய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாய்லரில் சூடு பண்ணி அந்த மரத்துண்டில் இருக்கிற ஈரத்தன்மையை முழுதுமாக எடுத்துடுறாங்க. அதுக்கு பிறகு 2 முனையிலையும் மெழுகு பூச்சி தடவிட்டு ஒரு முனையை கீழ்ப்பகுதியாகவும் மறுமுனையை கைப்பிடி பொருத்துறதுக்கு ஏற்ற மாதிரியும் வெட்டி எடுக்கிறாங்க. பேட்டோட கைப்பிடிக்கு ஏற்ற மாதிரி பிரம்பினை வெட்டி எடுத்து நீள வாக்கில் 4 பிரித்து அதுக்கு இடையில் ரப்பர் பட்டைகளை வச்சு மீண்டும் ஒட்டி வச்சிடுறாங்க. ரப்பர் பட்டையை பிரம்புக்கு இடையில வைக்கிறதன் மூலமா பேட்டை வீசும்போது வளைஞ்சு கொடுக்கற தன்மை கிடைக்குமாம். கைப்பிடியை பேட்ல பொருத்துறதுக்கு ஏற்ற மாதிரியா வெட்டி எடுத்து அதுக்கப்புறம் பேட்டோட ஃபெவிகால் வச்சு இணைச்சிடுறாங்க. இது காஞ்சதுக்கு அப்புறம் பேட் மேல தண்ணீர் தெளிச்சு கம்ப்ரஷன் மிஷின் மூலமா உள்ள நுழைச்சி 6 முதல் 8 முறை வரைக்கும் நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுக்கறாங்க. கிட்டத்தட்ட 1 to 2 சென்டிமீட்டர் அளவுக்கு பேட்டுகள் நல்லா அழுத்தப்படும். இது மூலமா பேட் நல்லா இறுகி உறுதியா மாறுறது மட்டும் இல்லாம வளைவுகளை கொண்ட பேட்டாவும் மாறுது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் விதிமுறைகளின்படி ஒரு பேட்டோட உயரம் 38 இன்ச்சுக்கு மேலும் அகலம் 4.25 இன்ச்சிற்கு மேலும் இருக்கக்கூடாது. இதன் எடை 1.2 கிலோவிலிருந்து 1.4 கிலோவிற்குள்ளதான் இருக்கும். பேட்டோட தடிமன் பார்த்தீங்கன்னா 40 மில்லிமீட்டர் தாண்டக்கூடாது. இதுக்கு ஏற்ற மாதிரி வேண்டிய அளவுக்கு இழைத்து கைப்பிடிக்க நூல் சுற்றி ரப்பர் பிடி போட்டு கடைசியாக பளபளப்பு ஏற்றி ஸ்டிக்கர் ஓட்டி சேல்ஸுக்கு அனுப்பிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாம் நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும். Thank you, friends.